ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு தாலுக்க ஆஃபீஸில் தான் வந்து நிரந்தர வேலை வைப்பறிப்போன்னு வந்துருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதினால் நீங்கள் வந்து மினிமம் வந்து எயித்து நீங்கள் பாஸ் பண்ணல இதுக்கு எலிஜிபிள் அதுக்கு மேலே நீங்கள் டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரின்னு எது முடிச்சுனாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம் சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பதினஞ்சாயிரத்து வந்து உங்களுக்கு அது இல்லாமல் உங்களுக்கு படிகள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும் சேலரி இல்லாமல் ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதுக்கு எக்ஸாம் கிடையாது அதேமாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது நேர்காணல் மட்டும்தான் வந்து இருக்கும் முப்பத்தெட்டு மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ இது இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி உங்களுக்கு விண்ணப்பிக்கும் பதவிங்கிற இடத்துல வந்து பாருங்க ஈப்பு ஓட்டுநர் ஜீப் டிரைவருங்கிற கேட்டகரிக்கும் அலுவலக உதவியாளருங்கிற கேட்டகிரி தான் இந்த போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க இது ரெண்டு டைப்பில் வந்து பாருங்கள் நீங்கள் எந்த டைப்புக்கு வில்லிங்காக இருக்கிறீங்களோ அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உங்களோட நேம்லருந்து தந்தை பேர் பாலினம் ஸோ விண்ணப்பிக்கும் பதவி ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோலேருந்து உங்களோட அட்ரஸ்லேருந்து என்னென்ன கேட்டிருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி அதே மாதிரி வந்து பாருங்க இதில் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறதையும் பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டடாக நீங்கள் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும் ஜெராக்ஸில் வந்து உங்களை சைன் பண்ணிக்கோங்க அதுதான் செல்ஃப் அட்டஸ்டட் இந்த அப்ளிகேஷன் பேக்ஸ்டே நீங்கள் அட்டாச் பண்ணோம் இதில் கொடுத்துருக்குற மாதிரி பள்ளிக்கல்விக்கான சான்றிதழிலிருந்து ஸோ அதுக்கப்புறம் இருப்பிட சான்றிதழிலிருந்து ஸோ ஜாதி சான்றிதழ் முன்னுரிமை இருந்துச்சுன்னா அதுக்கான சான்றிதழ் உங்களோட டிரைவிங் லைசன்ஸு அதுக்கப்புறம் வந்து ஓட்டுநருக்கான அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சான்றிதழையுமே நீங்கள் வந்து இணைக்கணும் இதெல்லாம் இணைச்சதுக்கப்புறம் கடைசியாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது பார்த்தோன்னா நீங்கள் ஒரு போஸ்டல் கவர் எம்டி கவர் ஒன்று வாங்கிக்கணும் பத்துக்கு நாலுங்கிற சைஸில் உள்ள ஒரு போஸ்டல் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க அதில் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு முப்பது ரூபா ஸ்டாம்பையும் ஒட்டி அந்த கவரையும் வந்து பார்த்தோன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் செல் ஃபோட்டோஸெர் காப்பி ப்ளஸ் இந்த கவர் இது மூணையும் வச்சு ஒரே கவர் போஸ்ட் கவரில் போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த போஸ்ட் கவர் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து நேர்கனலுக்கு வந்து அழைப்பு கடிதம் வந்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க நேர்முக தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த போஸ்டல் ஓட்டினா அந்த ஸ்டாம்ப் ஓட்டின கவர் மூலியமாக தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து நேர்கனலுக்கு வந்து அழைப்பு கடிதம் வந்து விடுவாங்க ஸோ எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்டலில் வந்து சென்ட் பண்ணணும் பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டலில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து ஸோ பன்னெண்டு அக்டோபருக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணும் நேர்லேயும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா தபால் மூலமாக கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து பாருங்கள் ரெண்டு கேட்டகரிக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் ஈபு ஓட்டுநருக்கு வந்து பத்தொன்பதாயிரத்து ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சேல்ரி வந்து வரும் அலுவலக உதவியாளராக இருந்தால் பாருங்க பதினஞ்சாயிரத்து ஏழ்நூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேல்ரியுமே வந்து வரும் இதில் வயது வரும்னு பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் இருக்கணும் அதிகபட்சமும் வந்து பாருங்க பொதுப்பிரிவாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே பிசி எம்பிசியாக இருந்தால் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஆதரவற்ற விதோ மாற்றத்தினால் இவங்களுக்குலாம் வந்து ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ வேகன்சி வைஸ் பாருங்க உங்களுக்கு வந்து தனித்தனியாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வரையும் அதுக்கான வேகன்சியுமே வந்து இருக்கும் செக் பண்ணிக்கோங்க ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் வந்து பாருங்கள் ஜீப் டிரைவர் ஜீப் ஓட்டுநருக்கு வந்து எயித்து நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் ஓட்டுநர் உரிமமும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து ஸோ அந்த டிரைவிங் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளராக இருந்தால் பாருங்க எயித்து நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் Thank you friends.